அனைவருக்கும் வணக்கம் சிலபஸ் டாப்பிக்கோட பயாலஜி போர்ஷனில் இருந்து அடிக்கடி பிக்மெண்ட்ஸ் நிறமிகள் பற்றி கேட்பது உண்டு இந்த பதிவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவிற்கு உண்டான தகவல்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டது கொஸ்டினில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஃபுல் ஆல்கேஸ் அப்படி இல்லைனா பிக்மெண்ட்டோட நேம் கொடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய இந்த கீவேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதற்கு என்ன கலர் வரும் அப்படிங்கறத வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டும் லாஸ்ட்டு ரெண்டும் ஆல்ரெடி தெரிஞ்சது தான் குளோரோ கிரீன் பச்சை சயனின் ப்ளூ கிரீன் குளோரோ கிரீன் சயனின் ப்ளூ கிரீன் அதே மாதிரி ஹீமோ அப்படின்னா ரெட்டு சிவப்பு லியூகோ அப்படின்னா ஒயிட்டு வெள்ளை ஸோ ஃபஸ்ட்டு டூவும் லாஸ்ட்டு டூவும் பிரச்சனை இல்லை இந்த ஹீமோ எப்படி ரெட்டு வருதோ அதே மாதிரி எரித்ரின் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்தாக்கா ரெட்டு சிவப்பு அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்கள் ஜாந்தோ எல்லோ மஞ்சள் எக்ஸ் ஒய் அப்படின்னு யாங்க வச்சுக்கோங்க ஜேந்தோ எல்லோ அதே ஃபியூகோசேந்தின் அப்புடின்னு கேட்டாக்கா கோல்டன் எல்லோ தங்க பழுப்பு சம்டைம்ஸ் ப்ரௌன் அப்படிங்கிற மாதிரியும் கொடுக்கலாம் பழுப்பு ஃப்யூகோசேந்தின் ப்ரவுன் பழுப்பு மெலனின் பிளாக் கருப்பு மெலனின் பிளாக் கருப்பு அல்லது டார்க் அப்படிங்கிற மாதிரியும் கொடுக்கலாம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல சயின்டிஸ்ட் ஃப்ரிட்ஜ் ஆல்கியவை லெவன் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாரு பாசியில் பதினோரு வகுப்புகளாக வகைப்படுத்துகிறாரு ஆன் ஃப்ளாஜெல்லம் தேலஸ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பிக்மெண்ட்ஸ் லெசனில் பிக்மெண்ட்ஸ் நிறமிகள் அடிப்படையில் அவர் வகைப்படுத்தினதை பற்றி கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் எயிட் அண்ட் ஸ்டாண்டர்ட் லெவனில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு க்ளோரோஃபில் பச்சையம் க்ரீன் ஆல்கேல இருக்குது பச்சை பாசியில் பச்சையம் வந்து இருக்குது குளோரோ அப்படின்னா க்ரீன் ஆல்டர்னேட்டிவாக கிரீன் ஆல்கேங்குறக்கு பதிலாக குளோரோஃபீசியே அப்படின்னு கொடுக்கலாம் எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸ் நெக்ஸ்ட்டு ஃபைகோ எரித்திரின் எரித்திரின் அப்புடின்னாலே ரெட்டுன்னு ஞாபகம் இருந்தோம் ஸோ ஃபைகோ எரித்திரின் ரெட் ஆல்கே சிவப்பு பாசி இல்லைனா ரோடோஃபீசியே எக்ஸாம்பிள் பாலிசைஃபோனியா ஃபைகோ எரித்திரின் ரெட் ஆல்கே நெக்ஸ்ட்டு சைனின் சைனின்னா ப்ளூ கிரீன் ப்ளூ கிரீன் ஆல்கே நீலப்பசும் பாசி சைனோஃபீசியே எக்ஸாம்பிள் ஆசிலட்டோரியா நெக்ஸ்ட்டு ஃபியூகோசாந்தின் ப்ரௌன் ஆல்கே பழுப்பு பாசி ஃபேயோஃபீசியே எக்ஸாம்பிள் லேமினேரியா ஃபைகோசைனின் சைனோஃபீசியே ஃபியூகோசாந்தின் ஃபேயோஃபீசியே இது போக ஸ்டாண்டர்ட் டுவெல் பயோ பாட்னியில் பர்பிள் பிக்மெண்ட் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேட்ச் ஃபாலோயிங் ஆல்கல் பிக்மெண்ட்ஸ் வித் தயர் கலர் கீழ்கண்ட ஆல்காக்களின் நிறமிகளுடன் அவற்றின் நிறத்தினை ஒப்பீடு செய்ய ஃபர்ஸ்ட்டு பச்சையம் குளோரோஃபில் க்ரீன் செகண்டு ஜாந்தோஃபில் எல்லோ மஞ்சள் அடுத்து கெரோட்டினாய்டு ஆரஞ்சு அடுத்து ஃபேக்கோசயனின் ப்ளூ கிரீன் நீலப்பச்சை ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர்

தக்காளி காய் மற்றும் வாழைப்பழத்தை ஒட்டுக்காக ஒரு பேக்குள்ளே வச்சு சீல் பண்ணிவிட்டு சில நேரங்கள் கழித்து பார்க்கும்போது தக்காளி காய் வந்து தக்காளி பழமாக மாறி இருக்கும் அதற்கு காரணம் அந்த வாழைப்பழத்திலிருந்து வந்த எத்திலின் வாயு த கலர் ஆஃப் டொமேட்டோ ஃப்ரூட்ஸ் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் தக்காளி பழத்தின் வண்ணத்திற்கு இதில் காணப்படும் பொருள் காரணமாகும் ஆன்சர் ஆப்ஷன் பி கெரோடினட்ஸ் அதில் வரக்கூடிய உட்பிரிவு தான் ஜாந்தோஃபில் அதில் வரக்கூடிய உட்பிரிவு தான் லியூகோபின்ஸ் ஸோ இங்கே கெரோடினைட்ஸ் ஜான்டோஃபில் லியூகோபின் மூணில் எது கொடுத்துருக்காங்களோ அதுதான் கரெக்டான ஆன்சர் பச்சையம் குளோரோஃபில் அண்ட் ஹீமோக்ளோபின் கிட்டத்தட்ட சேம் ஸ்டெக்சர் தான் எக்ஸப்டு சென்ட்ரல் மாலிகுல் பச்சையத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறு மெக்னீசியம் ஹீமோக்ளோபினின் மையத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறு சென்ட்ரல் மாலிகுல் அயன் எஃப்இ நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பிக்மெண்ட்ஸ் எந்தெந்த உயிரினத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி பிக்மெண்ட்ஸ் அப்படிங்கும் போது பொதுவாக அது ஹைட்ரோ கார்பன்ஸ் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இது கூட வேறு எதாவது எலிமெண்ட்ஸ் ஏந்துச்சுன்னா வேற ஒரு பிக்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகும் உதாரணத்துக்கு இந்த குளோரோஃபில் பச்சையத்தில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் இருக்கும் அதே மெக்னீசியம் இல்லாமல் இருக்கக்கூடியதான் ஃபைகோபிலின்ஸ் அதே மாதிரி ஒரே உயிரினத்தில் கூட இரண்டு மூன்று விதமான நிறமைகள் வந்து இருக்கும் குளோரோஃபில் சைனோபாக்டீரியா கிரீன் ஆல்கே ஆல் ஹையர் கிரீன் பிளான்ஸ் அனைத்து உயர் பசந்த ஆவரங்களில் இருக்குது இதில் குளோரோஃபில் ஏ அண்டு தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு இதே குளோரோஃபில் சியும் ஃப்யூகோசாந்தினும் பார்த்தீங்கன்னா பழுப்பு ஆல்கா ப்ரௌன் ஆல்கேல வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த சைனோபாக்டீரியாலேயே ஃபைகோ சைனின் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு ஸோ அதனால தான் சொன்னேன் பிக்மன்ஸ் வந்து ஒரே உயிரினத்தில் கூட ரெண்டு மூணு இருக்கலாம் அடுத்து ஃபைகோபிளின்ஸ் இதற்கு கீழே தான் சைனின் ஃபைகோ எரித்திரின் வருது சைனின் சைனோபாக்டீரியாவில் இருக்குது ஃபைகோ எரித்திரின் சிவகு பாசி ரெட் ஆல்கேல இருக்குது இதே ரெட் ஆல்கேல குளோரோஃபில் டியும் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அடுத்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்களில் சைனோபாக்டீரியாவில் குளோரோஃபில் ஏவும் ஃபைகோசைனு இருக்குது ரெட் ஆல்கேல குளோரோஃபில் டியும் ஃபைகோ எருத்திரும் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃப்ளாவனைட்ஸ் அதற்கு கீழே ஆண்டோசைனின் ஆப்ஷனில் ஆண்டோசைனின் இருந்தால் அதை சூஸ் பண்ணுங்கள் அது இல்லாத பட்சத்தில் ஃப்ளாவனைட்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள் இந்த பிக்மெண்ட்ஸ் வந்து தாவரங்களின் இலைகள் டிஷ்யூஸில் வந்து இருக்குது எல்லா இடத்துலையுமே சொல்லலாம் பூக்கள் கனி தண்டு காய் இலை மற்றும் வேர்களில் இருக்குது இதோட கலர் சிவப்பு நீளம் ஊதா கருப்பு இந்த கலர் வந்து பிஹெச் அடிப்படையாக கொண்டு மாறுபடுது பிஹெச் அடிப்படையில் தான் இந்த நிறங்கள் வந்து அமையுது எக்ஸாம்பிள்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க காமன் எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே அவுட் பண்ணியிருக்கு பழுத்த ஆப்பிள் திராட்சை பெர்ரி செர்ரி சிவந்த வெங்காயம் சில பருப்பு வகைகள் அதாவது இந்த கலரில் இருக்கக்கூடிய சம் பல்சஸ் கருப்பு அரிசி நாவல் பழம் ஜாவா பிளம் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் ஆப்பிள் கிரேப்ஸ் பெர்ரிஸ் செர்ரிஸ் ரெட் ஆனியன் பல்சஸ் பிளாக் ரைஸ் ஜாவா பிளம் ஸ்ட்ராபெரி பர்பிள் கேபேஜ் பர்பிள் பிராக்கோலி காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம் நிறப்பிரிகையில் நீளத்திலிருந்து ஊதா வரைக்கும் அப்சர்வ் பண்ணக்கூடிய நிறமிகள் எல்லோலிருந்து ஆரஞ்சு வரைக்கும் வெளிப்படுது அதான் கெரோட்டினாய்ட்ஸ் இந்த கெரோட்டினாய்ட்ஸ் நிறமிகள் இருக்கக்கூடிய பிரிவுகள் தான் இது அதில் முதல்ல கெரோட்டின் இது வந்து தாவரங்களில் அதிகமாக காணப்படக்கூடிய கெரோட்டின் வகையில் ஒன்று இது விட்டமின் ஏவுக்கு முன்னோடியாக இருக்குது எக்ஸாம்பிள் கேரட் அண்ட் பீட்ரூட் இதோட கலர் ஆரஞ்சுலேருந்து ரெட்டு வரைக்கும் நெக்ஸ்ட்டு லைகோபின் ரெட் பிக்மெண்ட்ஸ் சிவப்பு நிறமிகள் தக்காளி சிவப்பு குடை மிளகாய் சிவப்பு ரோஜா பப்பாளி தர்பூசணி மற்றும் கொய்யாப்பழம் இதற்குண்டான எடுத்துக்காட்டுகள் டொமேட்டோ ரெட் பெல் பெப்பர்ஸ் லெசன்லனா ரெட் பெப்பர்ஸ் அப்படின் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெட் ரோசஸ் பப்பாயா வாட்டர் மெலன் அண்ட் கோவா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லைகோப்பின் பிரசன்ஸ் கெரோட்டினாய்ட்ஸில் லாஸ்டா ஜாந்தோஃபில் இது எல்லோ கலர் பிக்மெண்ட்டு மஞ்சள் நிறமி இதில் மூணு இருக்கு ஒன்று லியூட்டின் இலையுதிர் கால இலைகளின் மஞ்சள் நிறம் மாற்றத்திற்கு காரணம் லியூட்டின் ஆப்ஷனில் லியூட்டின் இல்லைனா ஜேந்தோஃபில் அதுவும் இல்லைன்னா கெரோட்டினாய்ட்ஸ் ஸோ அதை வந்து பார்த்து சூஸ் பண்ணோம் நெக்ஸ்ட்டு ஃபியூகோசாந்தின் இது வந்து ப்ரௌன் ஆல்கேல இருக்குது பழுப்பு பாசிகளில் காணப்படுகிறது அடுத்து ஒயலாசாந்தின் பொதுவாக ஹியூமன் அண்ட் அனிமல்ஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் ஆக்சிஜனை பயன் பண்ணக்கூடிய ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸாக இருக்குது அப்போது ஆக்சிஜன் ஏட்டாச்சுன்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது பொதுவாக விலங்குகள் மற்றும் மனிதர்களில் காணப்படும் நிறைமைகளானது ஆக்சிஜனுடன் இணையும் தன்மை கொண்ட சுவாச நிறமைகளாக இருக்குது ஆஃப் ஃபாலோயிங் பிளட் பிக்மெண்ட் வித் தேர் கலர் குருதி நிறமைகளை அதன் நிறத்திற்கு ஏற்றவாறு சரியாக பொறுத்துக ஃபர்ஸ்ட்டு ஹீமோக்ளோபின் சிவப்பு ரெட்டு நெக்ஸ்ட்டு ஹீமோசயனின் ப்ளூ நீலம் அடுத்து க்ளோரோக்ரூரின் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க க்ரீன் பச்சை பின்னோக்ளோபின் ப்ரௌன் பழுப்பு ஆன்சர் ஆப்ஷன் டி டூ ஃபோர் ஒன் த்ரீ பொதுவாக அனிமல் பிளட்ஸில் என்ன பிக்மெண்ட் இருக்குது அப்படின்னு பெரும்பாலும் வந்து கேட்டதில்லை பிக்மெண்ட்டை கலர் மேட்ச் பண்ண சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க இருந்தாலும் ஜஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க லெசன் இன்டீரியர் அண்ட் லசனுக்கு பின்னாடி கேட்டிருக்கக்கூடிய இது தொடர்பான கேள்விகளை பற்றி பார்ப்போம் இன் அனலிடா செக்மெண்டட் வார்ம்ஸ் ரெஸ்பிரேட்டரி பிக்மன் சார் தொகுதி அனலிடாவில் அதாவது வலைதசை அல்லது கண்டங்களை உடைய புழுக்களில் சுவாச நிறமி ஹீமோகுளோபின் அண்ட் குளோரோக்ரூரின் லெசனில் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் பெரும்பாலும் அனலிட்ஸில் குளோரோக்ரூரின் அண்ட் எருத்ரோக்ரூரின் தான் பிரசென்ட் ஆயிருக்கு ஹீமோக்ளோபின் இஸ் ரெஸ்பிரேட்ரி பிக்மெண்ட்டு ஹீமோகுளோபின் என்பது சுவாச நிறமி பிளட்டில் ஆக்சிஜன் கேரி பண்ணுறதுக்கு ஹீமோகுளோபின் தான் ஹெல்ப் பண்ணுது ஹியூமன் பிளட்டில் ஹீமோகுளோபின் அண்ட் மெட் ஹீமோகுளோபின் இருக்குது நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ஹீமோக்ளோபின் ஒன் பெர்சன்டேஜுக்கும் குறைவாக மெட் ஹீமோகுளோபினும் இருக்குது ஹீமோகுளோபின் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வகையை சார்ந்தது அதில் ஃபோர் பர்சன்டேஜ் அயன் இருக்குது அயன் வந்து ஃபெரஸ் ஸ்டேட்டில் இருக்குது மெட் ஹீமோகுளோபின்ல ஃபெரிக் ஸ்டேட்டில் இருக்குது இந்த அயன் ஆக்சிஜனோட இணையும் தன்மை கொண்டது ஹீமோக்ளோபினோட மாலிகுலர் வெயிட் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் கொஸ்டின் வேறு மாதிரியும் கேட்கலாம் மனிதன் உள்ளிட்ட முதுகெலும்புள்ள உயிரினங்களில் அதாவது வெர்டிபிரட்ஸில் பிளட்டோட கலர் ரெட்டாக இருக்கிறதுக்கு காரணம் ஹீமோக்ளோபின் அதில் இருக்கக்கூடிய அயன் போர்ஷன் தான் ரெட் கலருக்கு காரணமாக இருக்குது டேஸ் இஸ் அ டாக்ஸிக் மலேரியல் பிக்மெண்ட் ஃப்ரம் பிளாஸ்மோடியம் ஸ்பீசஸ் தட் காசஸ் மலேரியா ஃபீவர் பிளாஸ்மோடியம் மூலமாக மலேரியா காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய நச்சு நிறமி ஹீமோசோயின் த எல்லோ கலர் ஆஃப் த யூரின் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ பிக்மெண்ட் டேஷ் என்ற நிறமையே சிறுநீர் மஞ்சள் நிறத்திற்கு காரணமாகும் யூரின்னோட பிஹெச் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லிருந்து எய்ட்டு வரைக்கும் மாறுபடலாம் அதை பொறுத்து அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது அதில் எல்லோ கலருக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிக்மெண்ட் யூரோக்ரோம் இல்லைனா யூரோபிளின் த பிக்மெண்ட் ஹீமோசைனின் இஸ் இன் ஹீமோசைனின் நிறமி எதில் காணப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மொளுஸ்கா மெல்லுடலிகள் சாஃப்ட் பாடி ரெனிமல்ஸ் அதே மாதிரி கணுக்காளிகள் ஆர்த்தோபோட்ஸ்லையும் ஹீமோசைனின் பிரசன்ட் ஆகிருக்கு டேஷ் பிக்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்கின் கலர் ஆஃப் ஹியூமன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் இட் ரிசல்ட்ஸ் என்ன கண்டிஷன் கால்டு ஆல்பனிசம் மனித தோலின் நிறத்திற்கு டேஸ் நிறமிகள் காரணமாக உள்ளன அந்த நிறமி இல்லாத நிலை நிறமி குறைபாட்டு நோய் எனப்படுகிறது ஆன்சர் மெலனின் அது ஆக்சுவலாக டார்க் கலர் பிக்மெண்ட் ஹேர் கலர் ஐ கலர் அண்ட் ஸ்கின் லேயர்ஸில் இருக்குது த பிக்மெண்ட் இன் மசில் ஃபைபர் டூ ஸ்டோர் ஆக்சிஜன் இஸ் தசை நாரில் உள்ள ஆக்சிஜனை சேமிக்கும் நிறமி தசை நாரானது எலும்பை ஒட்டி உள்ள தசை பகுதிகளில் இருக்கக்கூடியது அதில் இருக்கக்கூடிய ஆக்ஸிஜனை சேமிக்கும் நிறமி மையோகுளோபின் த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்டின் காக்ரோஜஸ் கரப்பான் பூச்சியின் சுவாச நிறமி ஆன்சர் ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் இவற்றுள் இல்லை கரப்பான் பூச்சியில் நிறமற்ற ஹீமோலிம்ப் கலர்லெஸ் ஹீமோலிம்பு தான் இருக்குது அதோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் சரியாக வளர்ச்சி அடையாத இரத்த நாளங்களை கொண்டதாக இருக்குது அதோட ட்ரக்கியால் பத்து ஸ்பைரக்கிள்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஸ்பைரக்கிள்ஸ் இல்லைனா ஸ்டிக்மேட்டா அப்படிங்கிறது சுவாச துளைகள் அது வழியாக தான் இது சுவாசிக்குது தன்னுடைய சுவாசத்தை நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது நிறுத்தி வைக்கக்கூடிய தன்மை பெற்றது அதனால் தண்ணியில் மூழ்கினாலும் அரை மணி நேரத்துக்கு மேலே இதனால் உயிர் வாழ முடியும் இதோட கலர்லெஸ் பிளட்டு பிளாஸ்மா அண்டு ஹீமோலிம்பு கொண்ட ஹீமோசைட்ஸால் ஆனது இந்த பிளட்டு ஹார்ட்டுக்குள்ளே ஆஸ்டியாவளியாக என்ட்ராகும் ஹார்ட்டில் தேர்ட்டின் சாம்பர்ஸ் பதிமூணு அறைகள் வந்து இருக்குது நன்கு வளர்ச்சி அடையாத நாளங்கள் இருக்கிறதால இதில் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் இருக்குது இதனுடைய தலை துண்டிக்கப்பட்டாலும் இதனால் ஒரு வாரம் அளவுக்கு உயிர் வாழ முடியும் பட் ஒரு வாரம் கழித்து சாகிறதுக்கு உண்டான ரீசன் தலை வெட்டப்பட்டதால் அதால் உணவு உட்கொள்ள முடியாது அதனால் பசியில் செத்துருது நம்ம கண்ணோட விழித்திரை ரெட்டினாவில் ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் குச்சி செல்கள் மற்றும் கூம்பு செல்கள் அப்படின்னு இரண்டு விதமான செல்கள் இருக்குது முறையே குறைந்த அளவிலான வெளிச்சம் மற்றும் சாதாரண வெளிச்சத்தில் பார்க்க உதவுது ரெட்டினால ஆப்ஷன் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்குது அது விட்டமின் ஏவால் ஆனது இந்த ஆப்ஷன் ராட் செல்ஸில் ஸ்காட் ஆப்ஷன் அண்ட் ரோட் ஆப்ஷனாக இருக்குது கோன்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸில் இருக்குது ரெட் கோன்ஸ் சிவப்பு கூம்பு செல்களில் எரித்திராப்சன் இருக்குது பச்சை கூம்புகள் கிரீன் கோன்ஸில் குளோராப்ஷன் இருக்குது ப்ளூ கோன்ஸ் நீல கூம்புகளில் ஆப்ஷன் இருக்குது இதுவுமே கோட்வேர்டு வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இதோடு இந்த வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி